டிஎன் நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் ராணுவ வீரர் திரு பாஸ்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தங்களுக்கு ஒரு கொலை மிரட்டல் வந்ததாகவும் நீங்க வந்துட்டு அடுத்ததாக காவல்துறையிலிருந்து மனு கொடுத்ததாகவும் ஒரு தகவல் பேப்பர்ல வந்திருக்கே, என்ன காரணம் சார்? அதாவதுங்க, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வந்து முன்னாள் ராணுவ வீரர் பிரபுவை வந்து குத்தி கொள்றாங்க. அதுக்கு நாங்க தான் போய் எல்லாமே முன்னாவதா இருக்கோம், முன்னாள் ராணுவ வீரர் எல்லாமே சேர்ந்து. அதே கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஐபிஎஸ் அதிகாரி, முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை அவர்கள் வந்து எலெக்ஷன்ல தோத்து போயிடுறாரு. அதனால அவரோட படத்தை ஒரு ஆட்டு கழுத்துல மாட்டி அந்த ஆடை நடுரோட்ல வச்சு வெட்டுறாங்க. அந்த ஆடை வெட்டும் போது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, உன்னையே இப்படிதாண்ட வெட்டுவன்னு சொல்லாம சொல்றாங்க. இதை வந்து எந்த காவல்துறை அதிகாரியோ யாருமே கண்டுக்கல, எந்த வித நடவடிக்கையும் இதுவரையிலும் அவங்க யாருமே எடுக்கல. அந்த ஐபிஎஸ் ஆபிசர் அசோசியேஷன் கூட இதுக்கு வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கல. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. எல்லா அதிகாரியும் ஐபிஎஸ் ஆபிசர் அதிகாரி எல்லாமே இருந்து இதை கூட ஒரு கண்டனம் கூட இவங்க தெரிவிக்கல. நான் ஒரு எக்ஸர்வீஸ் மேனா இருந்து நான் இது சம்பந்தமா வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி நம்ம இந்திய ஜனாதிபதி அவங்களுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் நான் வந்து பெட்டிஷன் அனுப்புறேன். கம்ப்ளைண்ட் அனுப்பிருக்கீங்க ஆன்லைன் மூலமா? ஆன்லைன்ல 13/6/2024 நான் அனுப்பியிருக்கேங்க. இந்த விஷயம் வந்து பேப்பர்ல நியூஸ் வெளியே வருதுங்க, பேப்பர்ல பத்திரிகை செய்தி வந்துருச்சு. இதை வச்சு 18/6/18/7 இப்ப இந்த மாசம் 2024 என் வீட்டு திண்ணையில படுத்திருக்கேன். நான் மட்டும்தாங்க தனியா தான் இருக்கேன், என் வீட்டு திண்ணையில படுத்திருக்கேன். நான் வந்து ஒரு எக்ஸர்வீஸ்மேனு, ஒரு சீனியர் சிட்டிசன், எனக்கு வயசு 70 ஆகுது, நான் ஒரு டிசபிள் பர்சன். நானு நைட்டு ஒரு 11 மணிக்கு ஒரு 3 வந்து நாய் குலைக்கிற சத்தம் கேக்குது. என்ன வரான்னு பாக்குறேன், என் தலைமாட்டுக்கிட்ட நிக்கிறாங்க. நீ அசிங்கமான வார்த்தையை, ஏன்னா அந்த வார்த்தையை அசிங்கமா இதுல சொல்ல முடியாது, எல்லாம் பார்ப்பாங்க. அசிங்கமான வார்த்தையால வந்து என்ன திட்டாங்க, ஏண்டா நீ என்ன பெரிய அண்ணாமலைக்கு இதாடா, நீ அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு திட்டி விட்டு, என்ன நீ மிலிட்டரிக்காரனா பெரிய இதா அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமான வார்த்தையெல்லாம் பேசுறாங்க. என்னால எதுவும் செய்ய முடியல, ஏன்னா நான் வந்து ஒரு டிசேபிள் பர்சன், என்ன கீழே பிடிச்சி தள்ளி விட்டானா கூட என்னால எழுந்திரிக்க முடியாது. அடுத்தது போன் எடுத்து அவங்க போட்டோ எடுக்கலான்னா போனை பிடிக்கிட்டு போயிட்டாங்கன்னா அந்த இருட்டுல ஒன்றும் பண்ண முடியாது அந்த சூழ்நிலை. இது சம்மந்தமாக நான் என்ன பண்ணோம், மன உளைச்சல்லையே படுத்துருக்கேன். காலையில் திருச்சி எஸ்பியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நான் வந்து ஃபோன் பண்ணுறேன். அதை எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு லேடி உமன் கான்ஸ்டபுள் என்ன பண்ணுறாங்க, நீ வந்து ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு வச்சிட்றாங்க. என்னடா அது இவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து வாட்ஸ்அப்லேயே ஒரு மெசேஜ் டைப் பண்ணி எஸ்பியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விடுறேன். எந்த நடவடிக்கையும் எடுக்கல. 20 என்ன பண்ணுறோம், அதே பிரிண்ட் எடுத்து திரும்பவும் எஸ்பி வாட்ஸ்அப் நம்பருக்கும் எங்களுக்கு திருச்சி மாவட்டம் ஜியபுரம் போலீஸ் ஸ்டேஷனோட நம்பருக்கும் அனுப்பி விடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு கான்ஸ்டபுள் வந்தார். இங்கேருந்து வந்தவர் வந்து என்னங்க அப்படின்னாரு, இந்த மாதிரி விஷயத்த சொன்னேன். ஆ சரிங்க, நான் போய் இன்ஸ்பெக்டர் சொல்கிறேங்க அப்படின்னாரு. இந்தாங்க ஒரு பெட்டிஷன் காப்பி வச்சிங்கன்னு கையில் கொடுத்துருப்பினாங்க. போனதோட சரி, இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஒரு எக்ஸர்வீஸ் மேன் எனக்கே இந்த நடவடிக்கை எடுக்கலாம். சாதாரண பொதுமக்களுக்கு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. வந்தவன் என்ன புத்தியா போட்டு போயிருந்தானாக்கா வந்து அனுதாபம் தெரிவிச்சுட்டு போவாங்களா, அஞ்சலி செலுத்திட்டு போவாங்களா? அப்போ ஒரு இன்ஸ்பெக்டர்ன்றவர் எதுக்காக இருக்காரு? நடந்த சம்பவம் எங்க நடந்தது, என்ன எதுனா வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுமா இல்லையா? யாருமே வந்து எந்த இதுமே இல்லாம இவங்க இஷ்டத்துக்கு வந்து இப்படி ஒண்ணுமே, அதாவது எவ்வளவு ஒரு அலட்சியமா இருக்கணுமோ அவ்வளவு ஒரு அலட்சியமா இருக்காங்க. எவன் இருந்தா என்ன, இவன் ஜெத்தா என்ன அப்படின்னு நான் யார்கிட்ட போய் சொல்றது? இது மேற்கொண்டீங்க இதுவரைலாம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அப்படியே தான் இருக்கு. அதான் போலீஸுக்கு எஸ்பிஜி இது பண்ணா எஸ்பியும் வந்து அவர் வாட்ஸ்அப் பார்த்தாரா என்னன்னு தெரியல, எஸ்பிஜி இந்த நடவடிக்கை எடுக்கல. அப்ப எந்த உயர் அதிகாரிகிட்ட போறது? சட்டம் உங்களுக்கு கரெக்டா இருக்குன்றாங்கல்ல. சென்னையில அதுக்கு இன்னைய வரையிலும் சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கல.
நான் என் வீட்டில் என் பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு தண்ணி இல்லைன்னா நான் பெட்டிஷனுக்கு போட்டேன். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்காக தானே போட்டேன். இந்த போலீஸ் ஆஃபீஸர்களுக்கு கொஞ்சமாவது ஒரு மனசில் ஒரு ஈவு இறக்கணும் இருக்க வேணாம். நாளைக்கு இவரு ரிட்டையர் ஆகி போனாலும் இவருக்கு அந்த கதி தானே. அதை யோசனை பண்ண மாட்டேன்றாங்களே. ஏன் ஒரு ஸ்டேஷனில் இருக்க ஒரு எஸ்ஐ ஒரு இன்ஸ்பெக்டருக்கு கூட என்ன எதுனாவது வந்து கேட்கணுமா இல்லையாங்க? அப்போ என்ன தாங்க பண்ணுறாங்க ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இவங்க? இவங்க தான் பொதுமக்களோட நண்பனா? போதுமா? எந்த நேரம் வேணாலும் நீங்க வந்து போன் பண்ணுங்க, உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கோன்னு. சும்மா பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தா போதுமா இவங்க? வருண்குமார் ஒரு நல்ல இளம் ஐபிஎஸ் ஆபிசர், நேர்மையா நடவடிக்கை எடுக்க பாருன்னு நான் நம்புறேன். இதுக்கு மேல நான் யாருகிட்ட போய் கேக்குறது? கோர்ட்டுக்கு தான் போகணும். கட்டமா நீங்க என்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம் இருக்கீங்க சார் தங்கள் தரப்புல இருந்து? அடுத்தது ஐஜிக்கிட்டே தான் போகணும், எஸ்பியை போய் பார்க்கணும். என்னால் போக முடியாத சூழ்நிலை. இதை பார்த்துட்டாவது அவர் எஸ்பி நடவடிக்கை எடுப்பாருன்னு நம்புகிறேன். இப்போ வந்திருக்க ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வா தான் நேர்மையான அதிகாரி, அவராவது நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேங்க. ஏன்னா நான் ஒன்றும் தினம் தினம் செத்து பொழைச்சிக்கிட்டு நான் இது பண்ணிட்டு இருக்க முடியாது இவங்களால. வந்த நபர்கள் வந்துட்டு அருகாமையில் உள்ள நபர்களால பார்த்த நபரா பார்க்காத நபரா சார்? எனக்கு நைட்ல அடையாளம் தெரியலங்க. ஆளை பார்த்தா அடையாளம் தெரியும், பேரு தெரியல எனக்கு. சரி, அவங்க தான் எனக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அந்த ஒரு நம்பிக்கையில தான் இருக்கேன் நான். இல்லைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை நான் வந்து ஜனாதிபதியை தான் போய் பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு. தங்களுக்கு நடவடிக்கையை மேற்கொள்றாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். தகவல் கொடுத்தமைக்கு நன்றி சார். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.